அடுத்து இது எப்படி நம்ம அனிமேட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அனிமேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இதில் எது எது ஆப்ஜெக்ட் தனித்தனியாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இது மொத்த பில்டிங்கும் ஒரு ஆப்ஜெக்டாக இருக்குது, அப்புறம் இந்த ஜன்னல் இதெல்லாம் சேர்த்து ஒரு ஆப்ஜெக்டாக இருக்குது, அப்புறம் இந்த மூணும் தனித்தனி ஆப்ஜெக்டாக இருக்குது. இப்போது இந்த மூணையும் வந்து ஒரே ஆப்ஜெக்ட் தான். ஷிஃப்ட் அமுக்கி இது 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 மூணையும் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஜே கொடுத்தீங்கன்னா ஒரே ஆப்ஜெக்டாக வந்துடும். ஏன்னா ஆப்ஜெக்ட்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அனிமேட் பண்ணுறது ஈஸி, இல்லைனா ரொம்ப ஆப்ஜெக்ட் இருந்ததுன்னா ஒன்று ஒன்று நம்ம தனித்தனியாக அனிமேட் பண்ணணும், அதுக்கு வந்து நேரம் அதிகமாகும். ஆனால் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், ஆனால் நேரம் வந்து அதிகமாகும், ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ் வேறு. அதனால் நான் இந்த மூணு கதவுகளையும் நான் வந்து ஒரே ஆப்ஜெக்டாக மாற்றிக்கிறேன். அதுக்கு அதாவது மூணையும் ஷிஃப்ட் அமுக்கி ரைட் கிளிக் அமுக்கி செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஜே அமைக்கிறேன். அமுக்குனா மூணு வந்து சேர்ந்து ஒரே ஆப்ஜெக்டாக மாறிடுச்சு. இப்போது இதை கிளிக் பண்ணி இப்படி தூக்கணும் அப்படின்னா ஒரே ஆப்ஜெக்டாக வெளியே வரும், அந்த மாதிரி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இதை நம்ம இப்போது அனிமேட் பண்ண போகிறோம். அனிமேட் பண்ணுறதுக்கு எப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த மொத்த பில்டிங் லேயரை வந்து இதை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன், மொத்த பில்டிங்கு. இப்போது இதில் இந்த ஆப்ஜெக்ட் டேட்டா அப்படிங்கிறது இந்த முக்கோணம் நம்ம ட்ரையாங்கிள் போட்டிருக்கோம், அந்த முக்கோணத்தில் செலக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு கீழே ஷேப் கீஸ் அப்படின்னு ஒரு எழுதியிருக்கோம். அதில் போய் ஃபஸ்ட்டு ப்ளஸ் சைனை அமுக்குங்க. இது வந்து பேசிஸ் அப்படின்னு வந்து ஒன்று ஃபார்ம் ஆகும். பேசிஸுங்கிறது என்னென்னா இனிஷியல் அந்த பொசிஷன் வந்து எப்படி இருக்குது, இப்போ நார்மலாக வந்து அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பேசிஸுங்கிறதுல எடுத்துக்கணும். ரெண்டாவது மறுபடியும் ப்ளஸ் அமுக்குனிங்கன்னா இது வந்து நம்ம அனிமேட் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த ரெண்டாவது. இப்போது இந்த கீ ஒன் அப்படின்றதுல வச்சு நம்ம இப்போ அனிமேட் பண்ண போகிறோம். இது செலக்ட் ஆனபடி நான் டேப் அமுக்குனிங்கன்னா எடிட் மோடுக்கு போகும். மறுபடியும் இங்கே இல்லை இதில் போய் ஆப்ஜெக்ட் மோட் எடிட் மோடும் நீங்கள் மாற்றிக்கலாம், இல்லை டேப் வந்து ஷார்ட்கட்டு. இப்போது நாம் இது பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் இது வந்து வெர்டிசஸ், இது வெர்டிசஸ், இது வந்து லைன், அடுத்து வந்து இது வந்து ஃபேஸு. மூணு இதில் எதுனாலும் நம்ம செலக்ட் எது செலக்ட் பண்ண போகிறோமோ அதுபடி நம்ம அமைக்கலாம். நான் வந்து இந்த வெர்டிசஸில் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒன் அமுக்குனிங்கன்னா ஃப்ரண்ட் வியூ. இப்போது ஃப்ரண்ட் வியூவில் வச்சுக்கிட்டு இசட் அமுக்குனிங்கன்னா அது வந்து வயர் ஃப்ரேம் வியூ, அதாவது உள்ளே இருக்கிறதெல்லாம் தெளிவாக தெரியும் எக்ஸ்ரே மாதிரி. இப்போது ஏ அமுக்குனிங்கன்னா மொத்தம் டிசெலக்ட் ஆயிரும், மறுபடியும் அமுக்குனா மொத்தமாக தெரியும். இப்போது பி பாக்ஸ் செலக்டு மொத்தமாக செலக்ட் பண்ணிவிட்டு எஸ்எம்கி, அதாவது எஸ்எம்கிட்டு எக்ஸு கொடுத்தீங்கன்னா எக்ஸில் மட்டும் ஸ்கேல் ஆகும், அதே இது ஒய் கொடுத்தீங்கன்னா ஒயில் ஸ்கேல் ஆகும், இசட் கொடுத்தீங்கன்னா இசட்டில் மட்டும் ஸ்கேல் ஆகும். இப்போ இசட்டில் அதாவது எஸ்எம்கி இசட் அமைக்கி ஜீரோ கொடுத்தீங்கன்னா எல்லா டாட்டும் வந்து ஜீரோவாயிரும். அதாவது இப்போ மறுபடியும் பண்ணி காட்டுறேன், எஸ்ஸு இசட்டு ஜீரோ கொடுத்தாச்சு. இப்போது லெஃப்ட் கிளிக் கொடுத்தீங்கன்னா அது செலக்ட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு இதை அப்படியே இதை கொண்டு வந்து இதுலேயும் சேர்க்கலாம், அப்படி இல்லைன்னா ஏஎம்கி பி எம்கி இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு இந்த கீழையும் இப்படியும் வச்சிடலாம். இப்போது இது பேஸில் வச்சாச்சு. வச்ச உடனே இப்போது இதை மறுபடியும் ஆப்ஜெக்ட் மோடில் செலக்ட் பண்ணிக்கோங்க, மறுபடியும் இது வந்த மாதிரி ஆயிடும். இப்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த கீ பேசிஸில் இப்படி ஆகும். இது வந்து வேல்யூ ஒன்றில் இருக்கும்போது அது தரமட்டம் ஆயிரும், ஏன்னா தரமட்டம் ஆக்கி வச்சுருந்தோம், அதனால் தரமட்டமாகும். அதே இது இது ஜீரோவில் வரும்போது அது வந்து எந்திரிக்கும். இதுதான் வந்து அனிமேஷன். இப்போது இதை எப்படி அனிமேட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த டைம்லைன்
நான் வந்து ஜீரோவில் வச்சுருக்கும்போது இது வந்து எப்படி இருக்கணும், வேல்யூ ஒன்றில் இருக்கணும், அதாவது இது தரமட்டமாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு 40 ஃப்ரேம் கழித்து அது வந்து எந்திரிச்சிடணும் அந்த பில்டிங் அப்படிங்கும் போது ஃபஸ்ட்டு ஜீரோவில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இந்த வேல்யூவை 1 வச்சுட்டு இந்த வேல்யூவில் இந்த ஆரோ கீயை வச்சுட்டு ஐ கீபோர்டில் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா இது வந்து ரெக்கார்ட் ஆகிரும். அதுக்கு அடுத்தது இதை ஒரு 40 வச்சுருக்கேன். வச்சுட்டு இந்த வேல்யூவை வந்து குறைச்சிட்றேன். குறைச்சி ஜீரோவில் வச்சுக்கிட்டு மறுபடியும் ஐ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்போது இங்கே ஒரு கீ ஃப்ரேம் வந்து செலக்ட் ஆகிடுச்சு. அதாவது இந்த எல்லோ கலரில் ஒரு மார்க் மாதிரி வரும், அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது கீ ஃப்ரேம் வந்து செலக்ட் ஆகிருக்கு அப்படின்னு. நெக்ஸ்ட்டு இது மொத்த கீ ஃப்ரேம் எண்டு வந்து 250 இருக்குது, நம்ம 40 போதும். ஏன்னா 40 ஃப்ரேம்ஸுக்கு தான் அனிமேஷனை பண்ண போகிறேன், அதனால் நமக்கு எவ்வளோ எத்தனை ஃப்ரேம்ஸ்க்கு வேணாலும் வச்சுக்கலாம், ஆனால் ரெண்டரிங்க்கு வந்து லேட் ஆகும், ஃப்ரேம்ஸ் அதிகமாக அதனால நான் ஒரு 40 ஃப்ரேம்ஸ் மட்டும் வச்சுக்கிறேன். இப்போது இதை ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இப்படி எந்திருக்கிறது வந்து தெளிவாக தெரியும். இது வயர் ஃப்ரேம் மோடில் இருக்குது, இப்போ இதை எடுத்து விட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது அந்த ப்ளூ பிரிண்ட் சீனில் இந்த மாதிரி தான் எந்திரிக்கும். இது வந்து பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது இதே மாதிரி இந்த ஜன்னலில் வந்து அடுத்து அனிமேட் பண்ண போகிறோம். இதை வந்து கீழேருந்து மேலே அனிமேட் பண்ணோம், இதை அப்படியே சென்டர்லேருந்து ரெண்டு சைடு வெளியே போகிற மாதிரி நம்ம அனிமேட் பண்ண போகிறோம். அதுக்கு எப்படி பண்ணலான்னா அதே மாதிரி இந்த ஷேப் கீஸை பேசிஸ் ஒன்று, அதுக்கடுத்து இன்னொரு ப்ளஸ், இது கீ 1. இப்போது இதில் வச்சு டேப் ப்ரெஸ் பண்ணுங்கள். டேப் ப்ரெஸ் பண்ணியாச்சு. ப்ரெஸ் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி இது ஏன் இந்த 1 மட்டும் செலக்ட் ஆகுது அப்படின்னா மாடிஃபையரில் அரே இருக்குது, இதை அப்ளை பண்ணலை இன்னும், அப்ளை கொடுத்துருங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஷேப் கீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிடணும். மாடிஃபயர்ஸில் அப்ளை பண்ணிட்டேன். இப்போது இந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு ஷேப் கீஸை ஆன் பண்ணுறேன், இன்னொருக்கு ஆன் பண்ணிக்கிறேன். இப்போது ஆப்ஜெக்ட் கீஸில் போய் எடிட் மோட், எடிட் மோடில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃப்ரண்ட்டு வியூக்கு வந்துக்கிறேன். இதை ஸ்கேல் எஸ்எம்கி எக்ஸ் 0, அங்கே எஸ் இசட் 0 அப்படிங்கிற மாதிரி இங்கே எஸ் எக்ஸ் 0, அதாவது எக்ஸ் ஆக்சிஸில் 0 கொடுக்குறோம். இதில் கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்றேன், இல்லை லெஃப்ட் கிளிக் கொடுத்துடலாம். இப்போது இதை வந்து சுருக்கியாச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா மறுபடியும் டேப் அமுக்குங்க. அமுக்குனீங்கன்னா ஆப்ஜெக்ட் மோடுக்கு வந்துருச்சு. இப்போது இந்த வேல்யூ வந்து இதை கூட்டும்போது இது இப்படி வரும், இப்படி வரும். அதே மாதிரி தான் இப்போ போன தடவை பில்டிங்கை எழுப்பின மாதிரி இந்த தடவை இதை வேல்யூவை வந்து 0 இருக்கும்போது இதை வந்து 1 வச்சுக்கிட்டு ஐ அப்படிங்கன்னா ஒரு கீ ஃப்ரேம் செட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரு 40 ஃப்ரேம்ஸ் வரும்போது வேல்யூவை 0 வச்சுக்கிட்டு ஐ ப்ரெஸ் பண்ணால் இது வந்து செலக்ட் ஆயிரும். அப்போது இந்த மாதிரி வரும், இந்த மாதிரி கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ இதே பண்ண மாதிரி அடுத்து இந்த ஆப்ஜெக்ட் இதே மாதிரி பண்ண போகிறோம். இதில் செலக்ட் பண்ணிவிட்டு ஷேப் கீஸ் 1, 2, இது ரெண்டாவது ஷேப் கீஸில் எடிட் மோடு, எடிட் மோடில் எஸ் சாரி மொதல் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு எஸ் எக்ஸு நம்ம உள்ளேருந்து இப்படியும் அனிமேட் பண்ணலாம், இல்லை எஸ் ஒய் ஒய்யில் அனிமேட் பண்ணாலும் தெரியாது அந்தளவு,
S Z animate pannona 0 S Z 0 koduthu okay abdi koduthukuren ipo marubadi tab key nam catch ipo namak enna agum appadina adhe mari 0 la vachi value 1 high adhe idu 40 la vachi 0 I அவ்வளவு இன்சர்ட் ஆயிருச்சு நெக்ஸ்ட் இந்த கிளாக் அந்த சிலிண்டரை வந்து நம்ம இது பண்ண போறோம் அதே மாதிரி தான் சேம் ப்ரொசீஜர் 1 2 இந்த இதுல 0 ஸ்கேல் எஸ் கொடுத்து இதில் எந்த ஆக்சிஸ்லேயும் வேணாம் பொதுவாகவே 0 கொடுத்துடலாம் ஏன்னா உள்ளேருந்து அப்படியே வெளியே வர மாதிரி இருக்கட்டும் 0 கொடுத்தாச்சு அதாவது சாரி ஆப்ஜெக்ட் மோடில் வச்சே கொடுத்துட்டேன் இதை மெயினாக எடிட் மோடுக்கு போய் தான் கொடுக்கணும் கொடுத்துட்டு ஏஎம்கிட்டு ஏஎம்னா எல்லாமே செலக்ட் ஆயிரும் அடுத்து எஸ் ஸ்கேலு 0 கொடுத்தாச்சு இப்போது அந்த இதே தெரியாத அளவுக்கு ஆயிரும் இப்போ மறுபடியும் ஆப்ஜெக்ட் மோடுக்கு போயிடும் இப்போது அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஜீரோவில் வேல்யூ வந்து 1 வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு ஐ நெக்ஸ்ட்டு 4 அதாவது 40 வைக்கும்போது வேல்யூ 0 வச்சு ஐ இது ஆக்சுவலாக எப்படின்னா இந்த இடத்துலையே அந்த சர்க்கிள் வந்து உண்டாச்சுன்னா கரெக்டாக இருக்காது அதனால் ஆக்சுவலாக இது கரெக்டாக இது டச் பண்ணும்போதுலேருந்து இது ஃபார்ம் ஆச்சுன்னா கரெக்டாக இருக்கும் அதனால் இது டச் பண்ணும்போது வரைக்கும் இது வந்து 1 இருக்கட்டும் இந்த 1 கொடுத்து ஐ அப்படின்னு கொடுத்துக்கிறேன் அப்போது இங்கேருந்து இது ஃபார்ம் ஆகாது அந்த இடத்துல வரும்போது இது ஃபார்ம் ஆகும் அவ்வளோதான் இப்போது மொத்தமாக இந்த அனிமேஷனை வந்து ஒரு ஆர்த்தோகிராஃபிக் வியூவிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அனிமேஷன் வந்து நம்ம செட் பண்ணியாச்சு அப்புறம் நெக்ஸ்ட்டு இதை அனிமேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதில் ப்ளூ பிரிண்டில் வர்ற மாதிரி லைன்ஸ் மட்டும்தான் நமக்கு வந்து இப்போ தேவை லைன்ஸாக மாற்றுறது எப்படி இப்போது அப்படியே வச்சு நம்ம ரெண்டர் கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வரும் அது எதனால் அப்படின்னா கேமரா வியூ இந்த கேமரா வந்து எதில் பாயிண்ட் இருக்கு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கோ அந்த இதில் தான் ரெண்டரிங் ஆகும் அதனால் இப்போ நம்ம கேமரா வியூவை நம்ம சரி பண்ணுறோம் இந்த அளவு வச்சுக்கிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் சாரி கண்ட்ரோல் ஆல்ட் 0 அப்படின்னா நம்ம எந்த வியூவில் இருக்கோமோ அந்த இதில் கேமரா செட் ஆயிடும் இப்போது ரெண்டரில் போய் ரெண்டர் இமேஜ் கொடுத்தோன்னா இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும் ஆனால் இது நமக்கு தேவையில்லை நமக்கு தேவையானது என்னென்னா அந்த லைன்ஸ் மட்டும்தான் ப்ளூ பிரிண்ட் லைன்ஸ் அப்போது அதுக்கு தேவையான மாதிரி ரெண்டரிங் செட்டிங்ஸை நாம் இப்போ மாற்ற போகிறோம் ரெண்டரிங் செட்டிங்ஸை மாற்றுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த கேமராவை கிளிக் பண்ணுங்கள் இதுதான் ரெண்டர் செட்டிங்ஸ் இதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தால் ஃப்ரீ ஸ்டைல் அப்படின்னு ஒரு ஃப்ரீ ஸ்டைல் அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு அதுக்குள்ளே லைன் திக்னஸ்ன்னு இருக்கும் லைன் திக்னஸ் எவ்வளோ குறைக்கிறோமோ அந்தளவு இந்த அந்த ப்ளூ பிரிண்டோட லைன் வந்து திக்னஸாக இருக்கும் நான் 1 இருக்குது 1 வச்சுக்கிறேன் போதும் உங்களுக்கு தேவைன்னா அதை கூட்டிக்கலாம் அடுத்து நெக்ஸ்ட்டு என்னென்னா இந்த லேயர்ஸ் ரெண்டர் லேயர்ஸ் அதுக்குள்ளே வந்து
இதில் லைன் ஸ்டைல் அப்படின்னு இருக்கும். இது உள்ள ஸ்ட்ரோக்ஸு, கலர், இந்த லைனோட கலர் வந்து என்ன அப்படிங்கிறத செட் பண்ணிக்கணும். இப்போ பேஸ் கலர் பிளாக்கில் இருக்குது, இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை ஒயிட்டாக கூட வச்சுக்கலாம், ஒயிட் கலரில் வச்சுக்கிறேன். அடுத்து மற்றதெல்லாம் கூட அப்படியே விட்டுலாம். நெக்ஸ்ட்டு இந்த இன்க்ளூட் அப்படின்ற லேயர்ஸுக்கு கீழே இருக்கும். இந்த லேயர்ஸில் இன்க்ளூடில் இந்த சாலிடு, ஹாலோ, ஜி ட்ரான்ஸ், இந்த ஸ்கை, இது எல்லாத்தையுமே தூக்கி விட்ருங்க. ஃப்ரீ ஸ்டைலை மட்டும் வச்சுக்கிறோம், ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போது நமக்கு ஓரளவு செட் ஆகிடுச்சு. இப்போ ரெண்டரில் போய் ரெண்டர் இமேஜ் கொடுத்தோன்னா இந்த லைன்ஸ் மட்டும்தான் வரும். இப்போது பார்க்குறதுக்கு ஒரு சென்ட்ரல் பில்டிங் அளவுக்கு ஒரு அப்பியரன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இதுக்கு இன்னும் அந்த சென்ட்ரல் பில்டிங் அப்பியரன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கல அப்படின்னா நம்ம தேவைப்பட்ட மாதிரி இந்த மாதிரி பாக்ஸ் இதெல்லாம் இன்னும் வந்து நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். இதுவே ஓரளவுக்கு அந்த பில்டிங்களுக்கு வருது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் இதோட விட்டுறேன். இது இப்போது வேரியஸ் பொசிஷனில் நான் வந்து எப்படின்னு காட்டுறேன். ரெண்டரிங் பண்ணதே இப்போது இந்த டைம் லைனை கொஞ்சம் நகட்டி வச்சு இந்த லெவலில் டைம் லைன் இருக்கும்போது ரெண்டரிங் இமேஜ் இந்த மாதிரி இருக்கும். அடுத்து கொஞ்சம் தள்ளிக்க பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவலில் இருக்கும்போது இந்த மாதிரி ஆயிடுச்சு. அடுத்து ஸ்டார்டிங் பாயிண்டில் ரெண்டரிங் இமேஜ் இந்த மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும், அந்த ப்ளூ பிரிண்ட் சீனில் வர மாதிரியே அந்த 3D வியூவில் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு சூப்பரான ஒரு அவுட்புட் வந்து கிடைக்கும். அந்த அவுட்புட் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். இதில் இது அப்படியே அதில் ரெண்டர் எடுத்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்க்குள்ளே கொண்டு வந்திருக்கேன். அதனால் இந்த அவுட்புட் வந்து உங்களுக்கு காட்ட முடியுது. இது அதில் எடுத்த சீக்வன்ஸ் தான். இதில் நான் அந்த கேமராவையும் ரொட்டேட் பண்ணியிருக்கேன், அதனால் இந்த வியூ வந்து நமக்கு கிடைக்கிது. இப்போது நம்ம இதில் கேமராவை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணுறோம் அப்படின்னா தருக்கு கேமரா, இந்த கேமராவை நம்ம நகட்டிக்கலாம். இப்போ இது வந்து கேமராவில் எப்படி அந்த வியூ இருக்குது அப்படிங்கிறத தான் இங்கே காட்டுது. இப்போது இந்த கேமராவோட பொசிஷன் கேமராவில் கிளிக் பண்ணிவிட்டு அதை வந்து ஐ கொடுத்தீங்கன்னா லொக்கேஷன், அடுத்து ஐ கொடுத்துட்டு ரொட்டேஷன், இந்த ரெண்டு இதையும் ஆன் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து இதாயிரும். அடுத்து ஒரு 40 வரும்போது கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு 7னா டாப் வியூ, கொஞ்சம் இங்கிட்ட தள்ளிட்டு ஆர் ரொட்டேட் அமைக்கி இந்த இடம் வச்சு ஓகே கொடுத்தாச்சு. இப்போது ஐ கொடுத்துட்டு அவைலபிள்னு கொடுத்தா அந்த ஆப்ஜெக்ட்டு ஏற்கனவே எந்தெந்த கீ ஃப்ரேம் ஆன் பண்ணமோ அது வந்து அவைலபிளில் ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ அவைலபிள்னு கொடுத்தா அந்த ரெண்டு இதுவுமே நமக்கு கீ ஃப்ரேம் செட் ஆயிடும், அவ்வளோதான். இப்போது நமக்கு ப்ளே பண்ணி பார்க்கும்போது இந்த ஒரு அனிமேஷன் வந்து கிடைக்கும். அவ்வளோதான். இப்போது இதை நான் ரெண்டரிங் எடுத்து அந்த ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் கொண்டு போகிறது எப்படி அப்படிங்கிறத வந்து காட்டுறேன். அதுக்கு ரெண்டரிங் செட்டிங்ஸை நம்ம பார்க்கணும். இந்த கேமராவை செலக்ட் பண்ணி எடுத்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த அவுட்புட் அப்படின்னு இருக்கும், அவுட்புட்டுக்குள்ளே இதை செலக்ட் பண்ணிவிட்டு
டெஸ்க்டாப் நான் டெஸ்க்டாப்பில் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு நம்ம ஒரு நியூ ஃபோல்டர் கூட நம்ம வந்து கொடுத்துக்கலாம். நியூ ஃபோல்டர் சென்ட்ரல் டூட் அப்படின்னு கொடுக்குறேன். டுட்டோரியல் சென்ட்ரல் டுட்டோரியல்னு கொடுத்துட்டு இப்போது இதில் ஒரு பேர் கொடுக்குறோம். சென்ட்ரல் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அக்செப்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போது லொக்கேஷன் வந்து செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே அனிமேஷன் ரெண்டர்ன்னு கொடுத்தோன்னா ஒரு சிங்கிள் ஃப்ரேம் மட்டும் ரெண்டர் ஆகும். இப்போ அனிமேட்னு கொடுத்தோன்னா இங்கே கொடுத்துருக்க 40 ஃப்ரேமும் நான் அதுக்குள்ளே ரெண்டர் ஆகிரும். இப்போது அனிமேஷன் கொடுத்துட்டோன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் அது எந்தெந்த ஃப்ரேம்லாம் அனிமேட் ஆகுதுன்னு. அவ்வளோதான், அனிமேட் ஆகிடுச்சு, ஆகி ரெண்டரிங் ஆகி முடிச்சிருச்சு. ஏன்னா என் சிஸ்டம் வந்து 4GB கிராஃபிக்ஸ் கார்டு அப்படிங்கிறனால கொஞ்சம் சீக்கிரமாக ரெண்டர் ஆகிடுச்சு. உங்கள் சிஸ்டம் கொஞ்சம் லேட் ஆகிற வாய்ப்பு இருக்குது. இப்போது சென்ட்ரல் டுட் அப்படின் இருக்கு. இப்போ இந்த இதை இது வந்து பழைய ப்ராஜெக்ட்டு நான் பண்ணியிருக்குது. இப்போ புதுசாக இப்போ பண்ணது நம்ம எடுத்தோன்னா சென்ட்ரல் டுட் இதாக இருக்குது. இது உள்ள இந்த ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு, ஏன்னா எல்லாமே சீக்வன்ஸில் தான் இருக்குது, ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு பிஎன்ஜி சீக்வன்ஸுங்கிறது ஆனில் வச்சுக்கிட்டு இப்போது இம்போர்ட் கொடுத்தோன்னா இது வந்து இப்போ செலக்ட் ஆகிடுச்சு, அதாவது இம்போர்ட் ஆகிடுச்சு. இதுக்கடுத்து இதை இழுத்து இந்த நியூ காம்பில் போட்டோன்னா நமக்கு இது கிடச்சிருச்சு. அவ்வளோதான். இப்போது இதை ப்ளே பண்ணி பார்க்குறேன். இது கரெக்டாக இருக்கும். இது வந்து போன இதை விட இது கொஞ்சம் அந்தளவு எஃபெக்ட் வந்து இருந்திருக்காது. ஏன்னா இது வந்து மொத்தமே 40 ஃப்ரேம்ஸ் தான் நான் வந்து ரெண்டர் எடுத்திருக்கேன். பழைய இதில் நான் எடுத்திருக்கிறது எவ்வளோன்னா கிட்டத்தட்ட 90-100 ஃப்ரேம் கிட்ட நான் எடுத்திருக்கேன். அதனால உங்களுக்கு வந்து அது நல்லாயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ மோஷனில் நல்லா ஒரு எஃபெக்டோடு தெரியும். அது நம்ம எடுக்கிற ஃப்ரேம்ஸோட கணக்கை பொறுத்து தான் இருக்குது. ஃப்ரேம்ஸ் வந்து எப்படின்னா இப்போ நான் இங்கே 40 வச்சு நான் அனிமேட் பண்ண மாதிரி, இதே இது நீங்கள் 100 வச்சு ஒவ்வொரு ஆப்ஜெக்டையும் வந்து அனிமேட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும், ரொம்ப ஃப்ரேம்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். நான் இப்போ வேகமாக ஒரு டுட்டோரியலுக்காக நான் வந்து ஒரு 40 ஃப்ரேம் மட்டும் வச்சேன், அப்படி இல்லைன்னா அதிகமாக வைக்கலாம். அதே இது என்ன இந்த டுட்டோரியலுக்காக ரொம்ப சிம்பிளாக இது வந்து ஒரு பில்டிங் மாதிரியே இல்லையே அப்படிங்கிறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஏற்கனவே நான் பண்ண ஒரு மாடல் இருக்குது, அதாவது சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு நான் பண்ணிக்கிட்டு இருந்த மாடல். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இது வந்து சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு நான் டீட்டெயிலிங்காக பண்ண மாடல். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலிங்காகவே இருக்கும். ஆனால் இந்தளவுக்கு நமக்கு இப்போது டீட்டெயிலிங் வந்து நமக்கு தேவைப்படாது, அதனால் நான் அந்த மாதிரி வச்சுருக்கேன். இந்த வீடியோ அவ்வளோதான், இதோட வந்து முடிஞ்சிருச்சு. இப்போது இந்த சென்ட்ரல் ஸ்டேஷன் மாதிரி அடுத்தடுத்த பார்ட்டில் வந்து மற்ற பில்டிங்ஸ் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து நான் சொல்கிறேன். இந்த வீடியோவோட ரெஸ்பான்ஸை பொறுத்து தான் நான் அடுத்த வீடியோ வந்து இதை பற்றி போடுறதா வேணாமாங்கிறத பற்றி யோசிக்கணும். அதனால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல டியூட்டோரியலில் சந்திப்போம். பாய். யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், பெல் ஐக்கானை மறந்துடாமல் கிளிக் பண்ணுங்கள். என்ன ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த டியூட்டோரியலில் ஏதாவது சந்தேகம்னா கீழே கமெண்ட்டில் வந்து டைப் பண்ணுங்கள். இன்னொரு டியூட்டோரியலில் சந்திப்போம். பாய்.